வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் தீண்டும் இன்பம் பாகம் 9. டாக்டர் மேத்தா விவரமாக பேசினார். பயப்படாதே, எல்லாத்துக்கும் வழி இருக்குது. யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது. எப்போ கடைசியில் நீ விளக்கானேன்னு ஞாபகப்படுத்திக்க வேண்டியது மிக முக்கியம். தேதி மட்டும் போதாது, எந்த மாதங்கிறது தெரியணும். சிம்டம்ஸ் பார்த்தா 2 முறை தள்ளி போயிருக்கிற மாதிரி தெரியுது. முதல் ட்ரைமஸ்டரே ஆயிடுச்சோன்னு கூட சந்தேகமாக இருக்குது. சரியாக ஞாபகப்படுத்தி சொல்லு, உன் லைஃப்பில் மிகப்பெரிய பிரச்சனை அது. 22ஆம் தேதி சோஷியாலஜியில் ஒரு டெஸ்ட் வச்சாங்களே, அந்த மாதம் தான் டாக்டர் என்றாள் அகல்யா. டெஸ்ட் யார் வச்சாங்க? கிருத்திகாச்சாரிய மேடம் தான். கொஞ்சம் அகல்யா பதறினாள். அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க டாக்டர், காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. சேச்சே, அதெல்லாம் நடக்காது. தினம் ஒரு கேஸ் பார்க்குறேம்மா நான். இந்த ஃபோனை இப்போ சொல்லிட்டுனாள். நம்பர் கிடைக்கவில்லை. எதுக்கும் கிருத்திகாவை கேட்டு சொல்லிடுறேன்னு. உங்கூட யாரும் வந்திருக்காங்களா? அப்பா இல்லாத அம்மா சம்மதம் தேவைப்படும். எதுக்கு? அபார்ட் பண்ணுறதுக்கு தான். அபார்ஷனா? பின்ன குழந்தை பத்துப்பியா? நீயே குழந்தைம்மா. யூ நாட் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரெடி. ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் வருமா? அனீமியா, பிளட் ப்ரெஷர், சரியாக சாப்பிட மாட்டேன், அது குழந்தைய பாதிக்கும். பையன் யார்? இந்த மூக்கு சிந்திக்கா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின பையன் யார்? இல்லை வக்ரம் பிடிச்ச பெரியவங்க யாராவது? தெரியலை என்று அழுதான். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க டாக்டர். நான் சொல்கிறது தப்புன்னா தொழிலை விட்டு போயிடணுமா? இந்த டெஸ்ட்டு தப்புறதே இல்லை. டாக்டர் கொடுத்த பேப்பர் கைக்குட்டையில் கண்ணீரை துடைத்து கொண்டாள். முதல்ல தேதி கரெக்டாக தெரியணும், அதை பொறுத்து அபார்ஷன் முறையே வேறுபடும். 3 மாதம் ஆயிடுச்சுன்னா ஆஸ்பிரேஷன் சக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல போய் உங்க அம்மாவை கூட்டி வா. அம்மாவையா? ஏன் அம்மா இல்லையா? இருக்காங்க, வரமாட்டாங்க. சரி, அப்பா? அவரும் பாருமா, பொறுப்படுத்து செய்கிற பெரியவங்க இல்லாமல் என்று டாக்டர் குரலை உயர்த்தி, இந்த மாதிரி தனியாக வந்து செய்துக்கிட்டு போகிறதுக்கு நான் எதுக்கும் எதுவும் பியூட்டி பார்லர் நடத்தலை. ம், கெட் லாஸ்ட். உன்னை போல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவங்கெல்லாம் எங்கள் உசுரை வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் ரயிலில் விழுந்து சாகலாமே. அகல்யா மற்றொரு பாட்டு எழுதான். அழுவாத, சுத்தம் பண்ணிடுறேன். மீண்டும் டெலிஃபோனை எடுத்து கிருத்திகாவை விழித்தான். நீ ஒரு பெண்ணை கூட்டி வந்த பாரு, நேற்று அது மறுபடியும் வந்துச்சு. காலையில் யூரின் சாம்பிள் எடுத்துட்டு கர்ப்பமாயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்றான் கிருத்திகாவிடம். டாக்டரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அகல்யா. அவள் வயிற்றில் கலக்கம் பரவி இருந்தது. இல்லை இல்லை, எல்லாமே போய், எனக்கு எதுவும் ஆகவில்லை. சரியாகவே பார்த்துட்டேன் கிருத்திகா. எஸ்சிஜி லெவல் யூரினில் 60,000 mL இருக்குது. 100 இருந்தாலே ப்ரெக்னென்ட்னு சொல்லுவோம். ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுத்துடுறோம், பெரும்பாலும் கன்ஃபார்ம் ஆயிரும். என் கேள்வி என்னென்னா, நான் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? ஆனால் இந்த பொண்ணை யார் பொறுப்பேற்றுக்க போகிறாங்க? அப்பா அம்மா யாராவது ஒருத்தரோட சம்மதம் வேணுமே. அது இல்லாமல் தொடமாட்டேன். டாக்டர் ஃபோனை அகல்யாவிடம் கொடுத்து, இந்தா கிருத்திகா அவங்க கூட பேசணுமா? அகல்யா அதை நடுங்கும் கரல்களால் வாங்கி கொண்டு ஹலோ சொல்வதற்கு பதில் அழுதாள். அகல்யா, அகல்யா பாரு கண்ணு, டாக்டர்கிட்ட எல்லாம் சொன்னா. பாரு, உன்னை 11 மணிக்கு வந்து பார்க்குறேன். பதட்டப்படாது, நான் எல்லாத்தையும் பொறுப்பேற்றுடுறேன். நடக்கக்கூடாது, நடந்துடுத்து. நீ வா, சும்மா பேசிகிட்டு இருக்க வேண்டாம், டாக்டர்கிட்ட ஃபோனு கூட. என்ன கிருத்திகா? எனக்கு என்னவோ சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா செகண்ட் ட்ரைமஸ்டர் மாதிரி தெரியுது. ரொம்ப இன்னசென்ட்டாக, விவரம் தெரியாத பொண்ணாக இருக்குது. சரி, அப்படியே செய்கிறேன். ஃபோனை வைத்து விட்டு அகல்யா விடும். இங்கேயே இரு, கிருத்திகாவே வராலாம். முதல் அழுகிறது நிறுத்து. யார் இதுக்கு காரணமோ அவனை விடாதுன்னு என்று சொல்லிவிட்டு அவளை அறையில் தனியாக விட்டு விட்டு சென்றாள். ஒரு நர்ஸ் வந்து அவள் இடது கையில் இரத்த குழாயை நிரடி தேடி ஊசியை செலுத்தி கருஞ்சிவப்பாக ரத்தம் வாங்கி கொண்டு, கை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுக்கோமா, கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டுவிட்டு சென்றாள். யார் யார்? அகல்யாவுக்கு சரியாக சொல்ல முடியவில்லை. ஏதோ பேர் சொன்னானே அவனா? சற்று நேரத்தில் கிருத்திகா வந்து நேராக டாக்டர் அறைக்குள் சென்று 10-15 நிமிடம் பேசிவிட்டு வெளியே வந்தான். கவலைப்படாதே அகல்யா, கலச்சல ஏற்பாடு செய்திடலாம். இதை உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ சொல்கிறியா? நானும் கூட வரட்டுமா? வேண்டாம் மேடம், அதிக நாள் தாமதிக்கக்கூடாது. வர வெள்ளிக்கிழமை வச்சுக்கலான்னு டாக்டர் சொன்னான். காலையில் சாப்பிடாமல் வெறும் வயத்தோடு வந்துட சொன்னான். அப்பா அல்லது அம்மா ஒரு பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாமல் அவள் பண்ண மாட்டான். அதனால் மேடம், நிச்சயமாக அது எனக்கு என்னமோ தப்பாக சொல்கிறாங்களோன்னு ஒன்றும் தெரியாமல் வளர்ந்துருக்கேன். இப்போல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம்மா.
ஒரு பொண்ணு கர்ப்பமான உடனே அவள் உடம்புல எஸ்சிஜின்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுறது. அதை அளவை சிறுநீர்லையும் ரத்தத்துலேயும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். கர்ப்பமான ரெண்டாவது வாரத்திலே தெரிஞ்சிடும். இதுக்குன்னு எஸ்சிஜி ஸ்ட்ரிப்பே வந்தாச்சு. 5 நிமிஷத்தில் ஹெச்சிஜி 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சலாம். உலகமே தலையில் வந்து நொறுங்கி விழுந்தார் போல் உணர்ந்தாள் அகல்யா. இப்போ நான் என்ன செய்வேன்? எதுவும் செய்ய வேண்டாம், யார்கிட்டையும் சொல்லாத. டாக்டரும் வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். உனக்கு பணம் தேவைப்படும். வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுடைய ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம். அதுக்குள்ளே உங்கள் அம்மாக்கிட்ட பேசிடு. என்ன, தைரியமாக இருக்கணும். யாரும் இதுக்காக உன்னே ஒரு சுற்ற முடியாது. பயப்படாத. உனக்கு இயற்கையாக என்ன உணர்ச்சிகள் வருதோ அதை கட்டுப்படுத்தாத. அழுணும்னா அழு, இல்லை காமாக இருக்குன்னா காமாயிரு. சந்தோஷமாக இருந்தாலும் சரி. அகல்யா அவளை விரோதமாக பார்த்தான், வினோதமாக பார்த்தான். ஆமாம், சில சமயம் பெண்களுக்கு அதில் சந்தோஷம் கூட தோணுமா? மற்றொரு உயிரை உண்டாக்குறதுலேயும் அதில் உள்ள அபாயத்தையும் உனக்கு எப்படி இருக்க? செத்து போன முறை இருக்கு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சம்மா. யாரோ ஏமாத்திருக்காங்க உன்னை. யார் காரணம்? உன்னோட பழகின அந்த பிரமோத் தானே கடங்காரன். அவனை கூப்பிட்டு வச்சு கண்ணங்கனமாக இழைக்கலாம் பாரு. பாரு அகல்யா, அதெல்லாம் அப்புறம். இப்போ உடனே அவசரமாக, மிக அவசரமாக கலைக்கணும். கோசப்படாமல் யாருக்கிட்டையும் எதுவும் பேசாது. என்ன மேடம், எங்கள் அம்மாவை என்னால் கேட்கவே முடியாது. அப்பாவை? அப்பாவை வேணால் கேட்கலாம். பணம் கொடுப்பார் நிச்சயம். ஆனால் திட்டுவார். பின்ன என்ன வாழ்த்துவார? பைத்தியம். பணம் முக்கியம் இல்லை, அனுமதி முக்கியம். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி என் தலையில் விழக்கூடாது. பாரு, போன உடனே ஃபோன் பண்ணிவிடு. ஆனால் ஃபோனில் சொல்லாத. என்ன, முதல்ல அவரை பாரு. என்ன சங்கடமாக இருந்தாள். பிரமத் கூட பேசுறியா? இல்லை இல்லை என்றால் அவசரமாக. கண்ணங்கனமாக எழாவனே. கிருத்திகா சாரியின் வீட்டு வாசலில் அனாதையாக 3 சக்கர சைக்கிள் கிடந்தது. ஊஞ்சல் இருந்தது. மாமரம் வேப்ப மரம் இருந்தது. பூனை ஒன்று உலாவியது. வாசல் பெரிய நாமம். இந்த பக்கம் கருடன், அந்த பக்கம் ஹனுமார் சகிதம் இருந்தது. மணிமணியாக இருந்த அலங்காரம் காற்றில் வரவேற்றது. ரேடியோவில் 1 மணி அடித்தால் உன் ஞாபகம் என்ற பாடல். உள்ளே போனதும் மிஸ்டர் சாரி பேப்பரிலிருந்து நிமிர்ந்து ஹலோ ஹூஸ் தேஸ் என்றார். சுந்தரேசன் மாமா போல இருந்தார். தலை முன்பக்கம் வழுக்கையாக, ரிம் இல்லாத கண்ணாடியுமாய். அவர் அருகில் கிருத்திகாச்சாரியின் பையன். எங்கூட பேக்மேன் அடிவியா என்றான். பத்ரி, தொந்தரவு பண்ணக்கூடாது. ஹோம்ஒர்க் பண்ணியாச்சா என்றார் கிருத்திகா. பண்ணியாச்சு. அப்ப எல்லாம் பண்ணிட்டா என்றான் பத்ரி. அதில் மட்டும் மிஸ் ஒரு தப்பு கண்டுபிடிக்கட்டுமே, கண்ணை நோண்டிடுவேன் சொல்லிவிடு. வா அகல்யா, மாடிக்கு போகலாம். அங்கேருந்து ஃபோன் பண்ணலாம். பத்ரி, அகல்யா ஆண்டி நம்ம கூட 2 நாள் இருக்க போகிறோம். அதனால் ராத்திரி அப்பா அம்மா நடுவில் படுத்துக்கிறியா? ஆண்டி கூடவே படுத்துக்கிறேன்னு கதையெல்லாம் சொல்வேல்ல. மாடிக்கு போன உடனே அங்கிருந்து திருத்தப்படாத பரீட்சை பேப்பர்களை வீணையை ஒதுக்கி விட்டு உட்கார வைத்து ஃபோனை மடியில் எடுத்து முதல்ல அவரை கூப்பிட்டு, ராஜ் கிரானைட்ஸ்? எஸ். நான் ராஜசேகர் கூட பேசணும். நீங்கள் யார் பேசுகிறத? அகல்யா அவர் டாக்டர். 1 மினிட். கொஞ்ச நேரம் சங்கீதம் முடித்து பின், குட்டே சர்ப்ரைஸ். முதல் மாதிரியா என்ன நீ கூப்பிட்ற? என்ன விஷயம் சொல்ல? உங்களை நான் பார்க்கணும். எப்போ? இப்போ. ஒரு மீட்டிங்கில் இருக்கேம்மா. பணங்கினா ஏதாவது வேணுமா? இல்லை, முதல்ல பார்க்கணும். நான் மீட்டிங் முடிஞ்சதும் ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் போகிறேன். என் கூட பெங்களூருக்கு வர்றியா? இல்லை. விஷயம் என்ன சொல்ல? எனக்கு இன்னொரு ஃபோன் வந்திருக்கேன். உங்கள் அம்மா ஏதாவது தொந்தரவு பண்ணுறாளா? இல்லை. என்ன விஷயம் சொல்ல? காலேஜில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை. பின்ன என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ஃபோனில் சொல்ல முடியாதுப்பா. சரி, இப்போ நாளைக்கு காலையில் திரும்பிடுவேன், சந்திக்கலாம்னு ஃபோனை வைத்து விட்டான். நாளைக்கு காலையில் பார்க்கலாம்னாரு. பெங்களூர் போகிறாராம். அவர் நாளைக்கு வரலன்னா அதுக்கப்புறம் 1 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்துறேன். என்ன மாதிரி அப்பா அவர் என்றார் கிருத்திகா. இல்லை மேடம், எனக்கும் அவருக்கும் இடையில் ரொம்ப ப்ராப்ளம். எங்கள் அம்மாவால் ரொம்ப திட்டியிருக்கேன் அவரை. அவர்கிட்டேருந்து எந்த விதமான பாசத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பாரு, நமக்கு வேண்டியது ஒரு சம்மத கடிதம். அவ்வளோதான். இந்த மாதிரி 99 எழுத்துட்டே போகிறதா இருந்தால் என்னால் முடியாதுமா. வா, உங்கள் அம்மாவை பார்த்துடலாம். எங்கள் அம்மாவையா என்றால் அதிர்ச்சி அடைந்து, வா, உன்னை யாரும் கடிச்சு சாப்பிட மாட்டான். நான் கேட்குறேன், வா. தொடரும்.